ஜால் பல்கலைக்கழகத்தில் கோட்டாபே ராஜபக்ஷவுக்கு எதிராக போராட்டத்தில் இறங்கிய மாணவர்கள் அரசாங்கத்திலிருந்து வெளியேறுமா சுதந்திர கட்சி தீர்மானம் என்று ஜனாதிபதியிடம் கையளிக்காவிட்டால் ராஜினாமா சட்டபூர்வமானதில்லை அமைச்சரவையின் விலகலுக்கு அப்பால் தோல்விக்கான பொறுப்பை இலங்கை அரசாங்கம் ஏற்க வேண்டும் ஜனநாயகத்தை காப்பது அனைவரினதும் பொறுப்பு டலஸ் பெருமா தெரிவிப்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பெரும்பான்மையின மாணவர்கள் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி மற்றும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் என்பவற்றை சுட்டிக்காட்டி குறித்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதில் பெருமளவான மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் அண்மைய நாட்களாக நாடளாவிய ரீதியில் அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் பாரிய போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் ஊரடங்கு உத்தரவுக்கு மத்தியிலும் பேராதனை பல்கலை கழக மாணவர்கள் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கத்திலிருந்து வெளியேறுவதா இல்லையா என்பது குறித்து இன்று தீர்மானிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் விசேட கூட்டம் ஒன்று நேற்றிரவு கட்சியின் தலைவர் மைத்ரிபால ஸ்ரீசேனவின் தலைமையில் அவரது இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவினை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் பங்கேற்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சினை மற்றும் அரசாங்கத்திலிருந்து வெளியேறுவது குறித்து நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனினும் அரசாங்கத்திலிருந்து வெளியேறுவது குறித்து எவ்வித இறுதி தீர்மானங்களும் நேற்று எட்டப்படவில்லை இந்த நிலையிலேயே இந்த விடயம் தொடர்பாக இன்றைய தினம் மீண்டும் கூடி இறுதி தீர்மானத்தை அறிவிக்க உள்ளதாக கட்சியின் தகவல் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவை தவித்து அமைச்சரவையில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் பதவி விலக தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் திரு ஸ்குணவர்த்தனா தெரிவித்திருந்தார் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்கள் வலுப்பெற்று வரும் பின்னணியில் இவ்வாறு அனைத்து அமைச்சர்களும் பதவி விலக தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர்கள் தங்கள் ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதியிடமே கையளிக்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்த ராஜினாமா சட்டபூர்வமானதில்லை அமைச்சர்கள் தங்கள் ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதியிடம் கையளிக்கும் போதே அவர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டனர் என கருதப்படும் அமைச்சர்கள் பிரதமரிடம் தங்கள் ராஜினாமாவை கையளித்தால் இந்த ராஜினாமாக்கள் சட்டபூர்வமானதல்ல எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஊரடங்கு வேளையில் தமது எதிர்ப்புகளை காட்டும் அளவில் இலங்கை மக்கள் கொதித்து போயுள்ளனர் எனவே இது இலங்கையின் ஆட்சியாளர்களுக்கு மற்றும் எதிர்காலத்தில் ஆட்சிக்கு வருபவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த நிலையில் அமைச்சர்கள் பதவி விலகினால் அல்லது காபந்து அரசாங்கம் அமைக்கப்பட்டால் மாத்திரம் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது இலங்கையில் நிர்வாகத்தை திறம்பட கொண்டு செல்ல பிரித்தானிய பிரித்தானியராட்சியும் பிரித்தாளும் முறையை செயல்படுத்தியது எனினும் சுதந்திரத்துக்கு பின்னர் மாறி மாறி வந்த இலங்கை அரசாங்கங்களும் தமது சொந்த மக்கள் மத்தியில் இந்த பிரித்தாளும் கொள்கையை நடைமுறைப்படுத்தின இதுவே உள்நாட்டில் கிளர்ச்சிகளுக்கும் போர் போரொன்றுக்கும் வித்திட்டது எனவே கட்சி அரசியலை புறம் தள்ளி வைத்து நடந்த விடயங்களுக்கு பொறுப்பை ஏற்று பொதுக்கொள்கை ஒன்றின் அடிப்படையில் சர்வதேச நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டால் மாத்திரமே இலங்கைக்கு விடிவு உண்டு என்பதை அறுதியிட்டு கூற முடியும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன நான்கு வருடங்களாக பாதுகாக்கப்பட்ட ஜனநாயகத்தை காப்பது அனைவரினதும் பொறுப்பு என ஊடகத்துறை அமைச்சர் டலஸ் அழக பெரும தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு எதிராக இருந்தால் அரசாங்கத்தை கவிழுங்கள் நாட்டை கவிழ்க்காதீர்கள் என அரசு மற்றும் தனியார் ஊடக நிறுவனங்களின் ஊடக பொறுப்பாளர்களுக்கிடையிலான சந்திப்பில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மிரிகானையில் அரசு தலைவரின் இல்லத்திற்கு அருகில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது இடம்பெற்ற வன்முறைகளை மன்னிக்க முடியாது மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மக்களின் எதிர்ப்பில் நியாயம் இருக்கின்றது அதோடு சமூக வலைதளங்களை தடை செய்வது தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் இது அரசியல் ரீதியில் தேவையற்ற தீர்மானம் என தெரிவித்துள்ளார் சமூக தடை செய்யும் முடிவுக்கு தான் எதிரானவர் என கூறிய அவர் இது நவீன தொழில்நுட்பம் தெரியாத ஒரு பிரிவினரால் எடுக்கப்பட்ட முடிவு எனவும் தெரிவித்துள்ளார்